ஹலோ விவாஸ், இன்றைக்கி நாங்கள் சிட்டிலேருந்து இன்றைக்கி கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஒரு வாரம் டூர் மாதிரி வந்திருக்கோம். எங்கள் கிராமத்தை பாருங்கள் நீங்கள், இயற்கை எழில் நிறைஞ்ச கிராமம், நல்ல சூப்பராகவே இருக்கும். அதாவது வீடுங்கள்லாம் இங்கெல்லாம் பழைய காலத்து வீடுங்க, அந்த தரை தின்ன போட்ட வீடுங்க. அதுமாரி ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பரமன்குறிச்சி என்ற கிராமம், கிராமத்தில் செருடியார்புரம் என்ற ஊர். இதில் இந்த ஊரில் வந்து இயற்கை எழில் நிறைஞ்ச ஊர். உங்களுக்கு எங்கள் ஊர் இந்த தெருவை பாருங்கள், இந்த வீடுங்கள்லாம் பாருங்கள், பழைய காலத்து வீடுங்க, பழைய காலத்து வீடுங்க. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம், 100 வருஷம் முன்னாடி தான் இருக்கும். இந்த தெருக்கள்லாம் பாருங்கள், ஒவ்வொரு தெருலேயும் மரங்களை பாருங்கள், ஒவ்வொரு தெரு வீட்டு வாசல்லையும் மரங்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நல்ல வேப்ப மரங்கள், குழு குழுன்னு காற்று, இயற்கையான காற்று. உங்களுக்கு இங்கே வந்தாவே நமக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல், அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஊர். நீங்கள் பாருங்கள், ஒரு கிராமத்துக்கு ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணைகள் நிறைந்த வீடு. அந்த காலத்தில் வந்து வழிப்போக்குவரர்கள் வந்து தங்குறதுக்காக அந்த திண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க. வீடுங்களை பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மியமாக இருக்கும். நம்ம கிராமம் பாருங்கள், ஊருங்களை சுற்றி ஃபுல்லாக தோட்டம்தான், ஃபுல்லாக வாழை வெட்டலை, ஃபுல்லாக விவசாயம் தான். உங்களுக்கு இந்த எல்லாமே சுற்றி இருக்கிற ஃபுல்லாகவே எல்லாமே வாழை, வாழை தான் அதிகம். இங்கே தேங்காயும் வந்து ஏற்றுமதி ஆகுது. அதை விட முருங்கைக்காய், முருங்கைக்காய் வந்து இங்கேருந்து கல்கத்தா, பாம்பே, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இங்கேருந்து முருங்கைக்காய் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த பாருங்கள், அந்த கிராமங்களில் பாருங்கள், ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், கோழிகள், கோழிலாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கோழி. இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான இடம் அது. இது வந்து பாருங்கள், கிராமத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி கோபர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, மாட்டு சாணத்தில் இது வந்து கேஸ் எரிவாயு உருவாக்குவாங்க. இதுதான் அது தொட்டி. இது வந்து டேங்க், இது வந்து உற்பத்தி ஆகிறது. இதெல்லாம் கேஸ் உற்பத்தி ஆகும். இதில் தான் உற்பத்தியான மீதி சாணி அங்கே போயிடும், டேங்குக்கு போயிடும். இதெல்லாம் பார்த்திங்க, ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கிராமத்தில் இருக்கும். இது பாருங்க, அது கோழிக்காக செட் பண்ணியிருக்காங்க. இந்த கூண்டை ரூம், கோழி ரூம் பாருங்க. இந்த பனவாரியை கட்டி ஊஞ்சல் மாதிரி கட்டி தொங்கிட்டுருக்காங்க. இதான் கோழிக்கு ரூம். இது தோட்டத்தை பார்க்கலாம். இந்த பாருங்க, எருவு, எருவு போடுற, ஆமாம், எருவு போடுற தொட்டி. இது எருவு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்த தோட்டத்தை பார்க்கலாம். கலர் இது பாருங்க, எவ்வளோ வெத்தலை கொடி, வெத்தலை கொடிகள் பாருங்க, வெத்தலையை பாருங்க, சூப்பராக இருக்கு. வெத்தலை வெத்தலை கிள்ளி வாயில் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு வெத்தலை. ஃபுல்லாக வெத்தலை தோட்டம் தான், வெத்தலை கொடிகள் பாருங்க. எல்லாம் பாருங்கள், முருங்கை, எல்லாம் முருங்கை தான். இந்த முருங்கை நேற்று அதெல்லாம் பறிச்சிட்டாங்க, எல்லாம் முருங்கைங்க, எல்லாம் முருங்கை தோட்டத்தை பாருங்கள். இந்த பாருங்கள், செவ்வல்னி, ஃபுல்லாக செவ்வல்னி இங்கே பாருங்கள், இங்கே எங்கள் ஊர் கிராமத்தில் பாருங்கள், வாழை மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான், வாழைத்தோப்பு. வெத்தலை தோட்டம் பாருங்கள், வெத்தலை தோட்டம்லாம் நம்ம அங்கே சிட்டியில் பார்க்க முடியாது. எங்கள் கிராமத்தில் நீங்கள் இந்த வெத்தலை தோட்டத்தெல்லாம் பாருங்கள், வெத்தலை ஃபுல்லாக வெத்தலை தான், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெத்தலை. இங்கே பாருங்கள், தோட்டம் கிராமத்து வாழ்க்கையே வாழ்க்கை தாங்க. இந்த மாதிரி தோட்டம்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? நம்ம நகரத்துலே இதில் சிட்டிலே வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுன்னு நல்ல கிராமத்து மண் வாடை நமக்கு இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குங்க கிராமம்.